அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது ஜென்ரல் நாலேஜ் பகுதியிலிருந்து மிக முக்கியமான 100 வினா விடைகளை பகுதி 13லிருந்து பார்க்குள்ளோம். ஏற்கனவே நாம் ஜென்ரல் நாலேஜ் பகுதியிலிருந்து குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி மற்றும் எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பயனுள்ள வகையில் தான் டெய்லி பார்த்துருக்கிறோம். அந்த வகையில் பகுதி 12 வரை ஏற்கனவே ஜென்ரல் நாலேஜ் பகுதியிலேருந்து 100 வினாவிடைகளை பார்த்துருக்குறேங்க. அந்த வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை. உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது. தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் யார்? டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறையை கொண்டிருந்தாலும் கூட இரட்டை நீதித்துறை அமைப்பை கொண்டிருக்கவில்லை. உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் அரசமைப்பின் கீழ் ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குகளுக்கு தீர்வு காண்கிறது. தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்று கூறியவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். இரண்டாவது கேள்வி, கூற்று 1 மற்றும் கூற்று 2. கூற்று 1, உச்சநீதிமன்றமானது இந்திய அரசமைப்பு பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றமானது இந்திய அரசமைப்பு பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டுள்ளது. கூற்று 2, அரசமைப்பு உறுப்புகள் 124 முதல் 147 வரை இந்திய உச்சநீதிமன்றத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்புகள் குறித்து கூறுகின்றன. அரசமைப்பு உறுப்புகள் ஆர்டிக்கல் 124-147 வரை பார்த்திங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய அமைப்பு மற்றும் அதிகார வரம்புகளை குறிப்பிடுகிறது. அப்போது கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. 2008 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் இருந்த நீதிபதிகள் எண்ணிக்கை எவ்வளோ? 30 பேர். 2008 உச்சநீதிமன்றத்தில் இருந்த நீதிபதி எண்ணிக்கை 30 பேர். பட்டியல் இனத்தைச் சேர்ந்த கேஜி பாலகிருஷ்ணன் முதல் முறையாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு எப்பொழுது? பட்டியல் இனத்தைச் சேர்ந்த கேஜி பாலகிருஷ்ணன் முதல் முறையாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு 2000. அதே பட்டியல் இனத்தைச் சேர்ந்த கேஜி பாலகிருஷ்ணன் முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்த ஆண்டு 2007. பட்டியல் இனத்தைச் சேர்ந்த கேஜி பாலகிருஷ்ணன் முதல் முறையாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு 2000. அதே பட்டியல் இனத்தைச் சேர்ந்த கேஜி பாலகிருஷ்ணன் முதல் தலைமை நீதிபதியாக உயர்ந்த ஆண்டு 2007. இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 28. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது என்ன? 65. உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65. உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது வந்து பார்த்திங்கன்னா 62. எத்தனை வகையான நீதிப்பேராணைகள் உள்ளன? 5 வகையான நீதிப்பேராணைகள் உள்ளன. அதை 1 by 1 பார்க்கலாம். ஒரு நபர் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் ஒரு வழக்கிற்கு பொருந்தக்கூடிய நீதிப்பேராணைனா அது ஆட்கொணர்வு நீதிப்பேராணை, ஏபிஎஸ் கார்பஸ்னு சொல்லுவாங்க இது ஆங்கிலத்தில். ஒரு நபர் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் போது வழக்கிற்கு பொருந்தக்கூடிய நீதிப்பேராணை ஆட்கொணர்வு நீதிப்பேராணை, ஏபிஎஸ் கார்பஸ். எந்த ஒரு அதிகாரம் கொண்டோரையும் அவரின் சட்டப்பூர்வமான கடமையை செய்ய உத்தரவிடுவதை குறிக்கும். சட்டப்பூர்வ கடமையை வலியுறுத்துவதுடன் பொதுமக்கள் நலன் காக்கும் கடமையை செய்ய மறுக்கும் அதிகாரி, அலுவலர்கள், அரசு என நீதிமன்ற அமைப்புகளுக்கு எதிராக கூட ஆணையிடக்கூடிய நீதிப்பேராணை எதுனா நெறியுறுத்தும் நீதிப்பேராணை. உயர்மட்ட நீதிமன்றம், கீழ்நிலை நீதிமன்றம் அல்லது தீர்ப்பாயங்கள் தங்களின் அதிகார வரம்பை மீறி நடப்பதை தடுக்கும் விதமாக வழங்கப்படுவதாகும். நீதித்துறை சார்ந்த அமைப்புகள் அல்லது பகுதி அளவு மட்டும் நீதித்துறை அமைப்புகளுக்கு எதிராக மட்டும் வழங்கப்படும் நீதிப்பேராணை தடை நீதிப்பேராணைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது உயர்நீதிமன்றம் அல்லது உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கீழ்நிலை நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ்நிலை நீதிமன்றம் எதனா வந்து தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படும் போது மேலே இருக்கிற உயர்நீதிமன்றமோ அல்லது உச்சநீதிமன்றமோ அதை தடுக்கும் விதமாக வந்து கொடுக்கக்கூடிய நீதிப்பேராணை தான் தடை நீதிப்பேராணின்னு சொல்லுவாங்க.
எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அல்லது பணிச்சான்றிதழ் ஆணை அடிப்படையில் என வினா எழுப்பதை குறிப்பது. ஒரு நபர் ஒரு அரசு அலுவலக பதவியில் எந்த தகுதியின் அடிப்படையில் அமர்ந்திருக்கிறார் என வினா எழுப்பும்படியான விவகாரத்தில் வழங்கப்படும் நீதிப்பெறானை என்னன்னு பார்த்தீங்கன்னா தகுதி முறை வினவும் நீதிப்பெறானை. சடனாக ஒருத்தர் வந்து ஊர்லேருந்து திடீர்னு ஒரு எக்ஸாமில் எதுக்கோ ஒரு ஜாபுக்கு போகிறாங்க, இவர் எதன் அடிப்படையில் போயிருக்காங்க இல்லை எதன் அடிப்படையில் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்றத கேட்கக்கூடிய நீதிப்பெறானை தான் தகுதி முறை வினவும் நீதிப்பேராணை. ஒரு பொது அலுவலில் சட்டப்பூர்வ நிலையை ஒருவர் எதன் அடிப்படையில் அல்லது எந்த அதிகார அமைப்பின் அடிப்படையில் அமர்த்தப்பட்டார் என்று கேள்வி கேட்கும் நீதிப்பேராணை விளக்கம் கோரும் நீதிப்பேராணை. ஒரு பொது அலுவலில் சட்டப்பூர்வ நிலையை ஒருவர் எதன் அடிப்படையில் அல்லது எந்த அதிகார அமைப்பின் அடிப்படையில் அமர்த்தப்பட்டார் என்று கேள்வி கேட்கும் நீதிப்பேராணை விளக்கம் கோரும் நீதிப்பேராணை. அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? பொதுமக்கள் நலன் கருதி எந்த ஒரு தனிநபரும் நீதிமன்றத்தை நாடி மனு அளிக்க முடியும், இது பொதுநல மனு எனப்படுகிறது. ரெண்டு, அரசமைப்பு உறுப்பு 32 கீழ் உச்சநீதிமன்றத்திலும் அரசமைப்பு உறுப்பு 226 கீழ் உயர்நீதிமன்றங்களிலும் குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி நடுவர் நீதிமன்றங்களிலும் பொதுநல வழக்கிற்கான மனுவை தாக்கல் செய்ய முடியும். கூற்று மூணு, கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை தொடர்பான விவகாரங்கள் கைவிடப்பட்ட குழந்தைகள் குறைந்தபட்ச கூலி வழங்காமை சிறைச்சாலையில் நிகழும் மரணங்கள் வன்கொடுமைகள் தொடர்பான புகார்கள் விரைவான நீதி அடிப்படை உரிமை என்பதால் துரித விசாரணை கோருதல் போன்றவற்றிற்கு பொதுநல வழக்குகள் தொடர முடியும். வழக்கு பதிவு செய்ய மறுக்கும் காவல்துறை அதிகாரிக்கு எதிராக வழக்கு மனு தாக்கல் செய்தல், மணப்பெண் தீ வைப்பு, பாலியல் வன்கொடுமை கடத்தல், கொலை, வதை, சிற்ற போன்ற குற்றங்களுக்கு எதிரான புகார்கள், பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினர் மீதான வன்கொடுமை புகார், சுற்றுச்சூழல் மாசுபாடு தொடர்புடைய புகார்கள் என பல வகைகளில் பொதுநல வழக்குகள் தொடர முடியும். ஸோ இந்த நான்கு கூற்றுகளை எதிர்த்து சரின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிங்க. ஸோ இந்த பொதுநல வழக்கு தொடர்பான கேள்வியை தெளிவாக பார்த்துக்காங்க. ஏன்னா இப்போ அதிகமாக வந்து இந்த பொதுநல வழக்குகள் வந்து டெய்லி வந்து நீங்கள் பார்ப்பங்க, நியூஸ்லேயும் கேட்பங்க பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது அப்படின்ட்டு. அது எல்லாமே இதுக்காக தான் மெயினாக வந்து இதன் அடிப்படையில் வந்து பொதுநல வழக்குகள் தொடரப்படுகின்றன. அடுத்த கேள்வி, கூற்று ஒன்று கூற்று ரெண்டு, உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கை பொதுநல வழக்காக தீர்மானித்த ஆண்டு எப்போ? 2005. கூற்று ரெண்டு, பொது நலனுக்கான சமூகம் எதிர் இந்திய அரசு அவ்வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பெருகி வரும் சாலை விபத்துக்களை கருத்தில் கொண்டு சாலை பாதுகாப்பு சட்டங்களை இயற்றும்படி அரசுக்கு உத்தரவிட வலியுறுத்தி உச்சநீதிமன்றம் தாக்கல் செய்த அந்த மனுவே பொதுநல வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போ கூற்று ஒன்று கூற்று ரெண்டில் எது சரினா? ரெண்டுமே சரிங்க. ஃபஸ்ட்டு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கை பொதுநல வழக்காக எடுத்துக்கொண்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 2005 தான். அதிலும் குறிப்பாக வந்து இந்தியாவில் சாலை விபத்து தொடர்ந்து அதிகரித்து வண்ணமே இருக்குது அப்படின்றதுக்காக வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்கு தான் இந்த பொதுநல வழக்கு. பொதுமக்கள் நலனுக்காக பாடுபடும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தொடுத்த பொதுநல வழக்கு எதுன்னு கேட்பாங்க. பொதுமக்கள் நலனுக்காக பாடுபடும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தொடுத்த பொதுநல வழக்கு பரமானந்த் கட்டரா எதிர் இந்திய அரசு. பரமானந்த் கட்டரா எதிர் இந்திய அரசு. அமெரிக்காவில் 1947 ஆண்டு உச்சநீதிமன்றம் 1947 என்று தலைப்பிட்ட கட்டுரை ஒன்றில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் நீதித்துறை செயல்பாடு முறை என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆர்தர் சன் சிங்கர் ஜூனியர். அமெரிக்காவில் 1947 உச்சநீதிமன்றம் 1947 என்று தலைப்பிட்ட கட்டுரை ஒன்றில் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் நீதித்துறை செயல்பாட்டு முறை என்ற சொல்லினை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆர்தர் சன் சிங்கர் ஜூனியர். எந்த நாட்டில் மாநில தலைமை நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் என்று அழைக்கப்படுகிறது? எந்த நாட்டில் மாநில தலைமை நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றம் என்று அழைக்கப்படுகிறது? ஆஸ்திரேலியா. இந்தியாவில் முதல் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1834. இந்தியாவில் முதல் சட்ட ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1834. இந்தியாவின் குற்றவியல் சட்டம் தயாரிக்கப்பட்ட ஆண்டு 1860. இந்தியாவில் குற்றவியல் சட்டம் தயாரிக்கப்பட்ட ஆண்டு 1860. அடுத்து அறிவியல் பகுதியிலிருந்து 10 வினாவிடைகளை பார்க்கலாம். பதங்கமாகும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு பென்சாயிக் அமிலம், நாப்தலின், கற்பூரம். மிகச்சிறிய கொதிநிலை வேறுபாடு கொண்ட நீர்மங்கள் அடங்கிய கலவையிலிருந்து அந்த நீர்மங்களை தனித்தனியே பிரித்தெடுக்கவும் அவைகளை தூய்மைப்படுத்தவும் பயன்படும் முறை பின்ன வாளை வடித்தல் முறை. வண்ண பிரிகை முறையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார்? எம்எஸ் வியட், 1906. வண்ண பிரிகை முறையை முதன் முதல பயன்படுத்தியவர் எம்எஸ் வியட், 1906.
வண்ண பிரிகை முறை என்பது நகரம் கரைப்பானின் இயக்க விளைவினால் வெவ்வேறு விகிதங்களில் ஒரு நுண்துளை துகள் ஊடகத்தின் வழியே ஒரு கலவையில் உள்ள தனித்து பகுதி பொருட்கள் இதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வண்ண பிரிகை முறைன்னு சொல்லுவாங்க. நகரம் கரைப்பானின் இயக்க விளைவினால் வெவ்வேறு விகிதங்களில் இருக்கிற ஒரு நுண்துளை துகள்கள் ஊடகத்தின் வழியே ஒரு கலவையில் உள்ள தனித்த பகுதி பொருட்கள் தான் வண்ண பிரிகை முறையில் பிரித்திருப்பாங்க. ஆப்பிள் ஏன் பழுப்பாகிறது? ஆப்பிளில் டைரோசினல் என்று அழைக்கப்படும் பாலிபினல் ஆக்சிடேஸ் உள்ளது. நம்ம ஒரு ஆப்பிளை வந்து கட் பண்ணி வைக்கிறோங்க, அது கட் பண்ணி வைக்கும்போது ஒரு கொஞ்சம் நேரத்திலே பார்த்திங்கன்னா அது பழுப்பு நிறமாக நீங்கள் மாறி இருக்காங்க. அது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் வந்து ஆப்பிளில் டைரோசினல் என்று அழைக்கப்படும் பாலிபினல் ஆக்சிடேஸ் இருக்குது. இது ஆப்பிளை நறுக்கி வைக்கும்போது அதன் செல்கள் வளிமண்டலத்தில் இருக்கிற ஆக்சிஜன் தாக்கத்திற்கு உட்படுறதுனால தான் அது ஆக்சிஜனேற்றம் அடைகிறது. இது நொதியாவதால் தான் வந்து ஆப்பிள் வந்து பழுப்பாகிறது. இதனால் நறுக்கிய ஆப்பிள் பழுப்பு நிறமாக மாறுகிறது. அப்போ அதில் என்ன நொதி பரவி இருக்குன்னா ஆப்பிளில் டைரோசினல் என்று அழைக்கப்பட பாலிபினால் ஆக்சிடேஸ் உள்ளது. இந்த பாலிபினால் ஆக்சிடேஸ் தான் வெட்டி வைக்க ஆப்பிளை வெட்டி வைக்கும்போது காற்றில் இருக்கிற வளிமண்டல ஆக்சிஜனோட வினைப்புரிந்து அது என்ன ஆகுதுன்னா நொதியால் வந்து பழுப்பாக மாறுகிறது. இத்தகைய நொதியால் பழுப்பாதல் என்பது வாழைப்பழம், அவகோடா, பேரிக்காய், உருளைக்கிழங்கு போன்றவற்றில் நிகழ்கிறது. பாஸ்போரைல் குளோரைடினை கண்டறிந்தவர் யார்? சார்லஸ் அடால்ஃப் வூட்ஸ். பாஸ்போரைல் குளோரைடினை கண்டறிந்தவர் சார்லஸ் அடால்ஃப் வூட்ஸ். மாம்பழமானது சைக்ளோஹெக்சேன் என்ற வளைய ஹைட்ரோகார்பனை கொண்டுள்ளது. மாம்பழமானது சைக்ளோஹெக்சேன் என்ற வளைய ஹைட்ரோகார்பனை கொண்டுள்ளது. கரப்பான் பூச்சிகள் தனது எதிர்பாலினத்தை கவர அன்டெக்கேன் எனப்படும் ஹைட்ரோகார்பனை சுரக்கிறது. கரப்பான் பூச்சிகள் தன்னுடைய ஆப்போசிட் பாலினத்தை கவர அன்டெக்கேன் எனப்படும் ஹைட்ரோகார்பனை சுரக்கிறது. ஹைட்ரோகார்பன் முக்கிய வகைகள் எத்தனை? ஹைட்ரோகார்பன்களின் முக்கிய வகைகள் ரெண்டு. ஒன்று அலிபாட்டிக் ஹைட்ரோகார்பன், ரெண்டு அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். ஹைட்ரோகார்பன்களின் வகைகள் எத்தனை? ரெண்டு. ஒன்று அலிபாட்டிக் ஹைட்ரோகார்பன், ரெண்டு அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன். அடுத்தது இந்தியன் நேஷனல் மூமெண்ட்லேருந்து ஒரு 20 கேள்வியை பார்க்கலாம். சரி, 10 கேள்விகள் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். விடிவெள்ளி கழகத்தை சந்திர முகர்ஜி நிறுவிய ஆண்டு எப்பொழுது? 1902. விடிவெள்ளி கழகத்தை நிறுவந்து சதீஷ் சந்திர முகர்ஜி நிறுவப்பட்ட ஆண்டு 1902. விடிவெள்ளி கழகத்தை நிறுவியவர் யார்? சதீஷ் சந்திர முகர்ஜி நிறுவப்பட்ட ஆண்டு 1902. விடிவெளி கழகத்தின் முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1905 நவம்பர் 5. விடிவெள்ளி கழகத்தின் முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1905 நவம்பர் 5. அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுத்தவர் யார்? சதீஷ் சந்திர முகர்ஜி. அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி மாணவர்களுக்கு ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுத்தவர் சதீஷ் சந்திர முகர்ஜி. வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்ட ஆண்டு 1906. வங்காள தேசிய கல்லூரி மற்றும் பள்ளி நிறுவப்பட்ட ஆண்டு 1906 ஆகஸ்ட் மந்த். சமிதிகள் என்பதன் மற்றொரு பெயர் தொண்டர்படை. சமிதிகள் என்பதன் மற்றொரு பெயர் தொண்டர்படை. சுதேசி இயக்கத்தின் முக்கிய செயல்பாடுகள் என்னன்னு பார்க்கலாம். சுதேசி இயக்கத்தினுடைய முக்கிய செயல்பாடுகள்: அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளையும் புறக்கணிப்பது, நீதிமன்றங்களை புறக்கணித்தல், பட்டங்களை துறந்து விடுதல், அரசு பணிகளை கைவிடுதல், ஆங்கிலேயரின் அடக்குமுறை தாங்க இயலாத அளவிற்கு சென்றால் ஆயுத போராட்டம் கைக்கொள்வது. சுதேசி இயக்கத்தின் முக்கிய செயல்பாடுகளில் சரியல்லாதவை அல்லது சரியானவை எதுன்னு கூட குவஸ்டின்ஸ் கேட்பாங்க, பார்த்துக்காங்க. அந்நிய பொருட்களை புறக்கணிக்கணும், அரசு பள்ளிகளையும் கல்லூரிகளை புறக்கணிப்பது, நீதிமன்றங்களை புறக்கணித்தல், பட்டங்களை துறந்து விடுதல், அரசு பணிகளை கைவிடுதல், ஆங்கிலேயரின் அடக்குமுறை தாங்க இயலாத அளவிற்கு சென்றால் ஆயுத போராட்டத்தை கைக்கொள்வது. அடுத்து லால் பால் பால் என்று குறிப்பிடப்படும்னா லால்னா லாலா லஜ்பதி ராய், பால்னா பால கங்காதர திலகர், பால்னா பிபின் சந்திரபால். இவங்களை தான் லால் பால் பால்னு சொல்லுவாங்க. முப்பெரும் தலைவர்களின் இயக்க நடவடிக்கைகளின் விளைவாக மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப் ஆகிய மூன்றும் சுதேசி இயக்க காலப்பகுதியில் தீவிர தேசியவாதத்தின் மையப்புள்ளிகளாக இருந்தன. அப்போது சுதேசி இயக்கத்தின் காலத்தில் தீவிர தேசியவாத பகுதிகளாக இருந்தது, மையப்புள்ளிகளாக இருந்தது மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப். தீவிர தேசியவாத தலைவர்கள் மற்றொரும் ஒரு செல்வாக்கு பெற்ற ஆளுமையாக இருந்தவர் யாருன்னா அரவிந்த கோஷ். தீவிர தேசியவாத தலைவர்கள் மற்றொரும் ஒரு செல்வாக்கு பெற்ற ஆளுமையாக இருந்தவர் அரவிந்த் கோஷ். 1905 ஒரு சமயம் அரவிந்த் கோஷிடம் ஒருவர் எவ்வாறு நாட்டுப்பற்று உடையராக ஆவது என கேட்டார்.
சுவரில் தொங்கிய இந்திய வரைபடத்தை சுட்டிக்காட்டிய அரவிந்தர், நீ அந்த வரைபடத்தை பார்க்கிறாயா? அது ஒரு வரைபடம் அல்ல, மாறாக பாரத மாதாவின் உருவப்படம். அதனுடைய நகரங்களும் மலைகளும் ஆறுகளும் காடுகளும் அவளுடைய உடலை உருவாக்கியுள்ளன. அவளுடைய குழந்தைகளே அவளுடைய பெரிதும் சிறிதுமான நரம்புகள். பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு என்று பதிலளித்திருப்பார் அரவிந்தர். ஸோ நாட்டுப்பற்றை பற்றி ஒருத்தர் கேட்குறாரு, அதுக்கு அரவிந்தர் வந்து எப்படி பதில் சொல்கிறாருன்றதான் இந்த செய்தியை குறிப்பிடுகிறது. எப்போ சொன்னார்னா 1905 யார் சொன்னது? அரவிந்தர் சொல்லியிருக்காரு. சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரத்தை பற்றி பார்க்கலாம் தெளிவாக. தீவிர தேசியவாத தலைவர்களின் பொதுவான குறிக்கோள்கள் ஒன்று தான் சுயராஜ்யம் அல்லது சுயாட்சின்னு சொல்லுவாங்க. சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்து கொள்வதல்லன்னு சொல்லிட்டு கூறியவர் பாலகங்காதர திலகர். சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு அல்லது சொந்த மக்களின் நிர்வாகம் என்பது மட்டுமே தவிர இங்கிலாந்துடனான உறவுகள் அனைத்தையும் துண்டித்து கொள்வதல்லன்னு சொன்னது பாலகங்காதர திலகர். சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல்னு சொன்னது பிபின் சந்திரபால். சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலும் விடுதலை அடைதல்னு சொன்னது பிபின் சந்திரபால். 1908 முதல் தீவிர தேசியவாதம் சரிய தொடங்கியது. 1908 முதல் தீவிர தேசியவாதம் சரிய தொடங்கியது. 1907 ஏற்பட்ட சூரத் பிளவு, 1907 ஏற்பட்ட சூரத் பிளவு தீவிர தேசியவாதம் வீழ்ச்சிக்கான மற்றொரு காரணமாகும். அடுத்து சூரத் பிளவு 1907 பற்றி பார்க்கலாம். 1906 மிண்டோ பிரபு இந்திய அரசு பிரதிநிதியாக பணியமர்த்தப்பட்டதிலிருந்து மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் இடையில் நிலவிய கருத்து வேற்றுமை மேலும் தீவிரமடையுது. அப்போ யாரை வந்து இந்திய அரசு பிரதிநிதியாக பணியமர்த்தப்பட்டதிலிருந்து மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கிடையே நிலவிய கருத்து வேற்றுமை மேலும் தீவிரமடைஞ்சதுன்னா 1906 மிண்டோ பிரபு அரசு பிரதிநிதியாக நியமித்ததிலிருந்து. 1906 கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நவ்ரோஜி ஐஎன்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதால் பிளவு தவிர்த்துருவாங்க. பிரோஷா மேத்தாவின் தலைமையிலான பல மிதவாத தேசியவாதிகள் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டன. சுதேச புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி ஆகிய தொடர்பான 4 தீர்மானங்களை தவிர தீர்மானங்களை தீவிர தேசியவாதிகள் ஒருவாறு நிறைவேற்றினர். சுதேசி புறக்கணிப்பு, தேசிய கல்வி, சுயாட்சி ஆகிய தொடர்பான 4 தீர்மானங்களை தீவிர தேசியவாதிகள் ஒருவாறு நிறைவேற்றினர். காங்கிரஸின் அடுத்த மாநாடு தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என கருதப்பட்ட பூனாவில் நடைபெற திட்டமிட்டது. ஆனால் அங்கே பூனாவில் வந்து எங்கே வந்து தீவிர தேசியவாதிகள் இருக்கிறாங்க, அதனால் அங்கே எதனா பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு மிதவாதிகள் என்ன சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அந்த கல்கத்தா மாநாட்டு முடிவுகளால் அச்சம் கொண்டிருந்த மிதவாத தேசியவாதிகள் மாநாடு நடைபெறும் இடத்தை பூனாவிலேருந்து எங்கே மாற்றுறாங்க? சூரத் நகருக்கு மாற்றுறாங்க. சூரத் மாநாட்டில் தான் காங்கிரஸின் அடுத்த தலைவர் பொறுப்புக்கு மிதவாதி தேசியவாதிகளின் வேட்பாளராக ராஜ்பிகாரி கோஷ் என்பவருக்கு எதிராக தீவிர தேசியவாதிகள் லாலா லஜபதி ராய் பெயரை முன்மொழிந்தாங்க. இயக்கத்தில் பிளவு ஏற்படுத்தி தவிர்ப்பதற்காக லாலா லஜபதி ராய் போட்டியிட மறுப்பார். இருந்தாலும் 1906 கல்கத்தா மாநாட்டில் நிறைவேற்ற 4 தீர்மானங்களை பின்பற்றுவதா இல்லை என்ற கேள்வியை ஒட்டிய நிலைமை வந்து கொதிநிலையை எட்டியது. பிரோஷா மேத்தாவின் குழு இந்த தீர்மானங்கள் நிகழ்ச்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என கூறியது. பிரோஷாவின் இத்தகைய திட்டத்தை எதிர்கொள்ள தீவிர தேசியவாதிகள் ராஜ்பிகாரி கோஷ் தேர்ந்தெடுக்கப்படுவதை எதிர்க்க முடிவு செய்தனர். மாநாடு குழப்பத்திலே முடிஞ்சிடும். 1907 சூரத் மாநாட்டில் இந்த தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ்னு அழைச்சாங்க. இப்படி தான் வந்து அந்த சூரத் பிளவு வந்து மிதவாதிக்கும் தீவிரவாதிக்கிடையே வந்து எப்படி ஏற்பட்டதுன்றதை குறிக்கும். தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் என்னன்னு சொன்னாங்க, மேத்தா காங்கிரஸ் என அழைக்கப்பட்டது. அடுத்து நடப்பு நிகழ்விலிருந்து 10 கேள்விகள். அரசியல் மற்றும் தேர்தல் நடவடிக்கைகளில் தனது அரசு ஊழியர்கள் பங்கேற்பதை தடை விதித்துள்ள மாநிலம் ஹரியானா ஸ்டேட் தாங்க. ஹரியானா ஸ்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமீபத்தில் அரசியல் மற்றும் தேர்தல் நடவடிக்கைகளில் தனது அரசு ஊழியர்களை பங்கேற்பதற்கு தடை விதித்துள்ளது. இந்தியாவின் 21வது பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவானவர் திவ்யா தேஷ்முக். இந்தியாவின் 21வது பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார்? திவ்யா தேஷ்முக். 2022 ஆண்டிற்கான மகளிர் ஆசிய கோப்பை போட்டிக்கான அதிகாரப்பூர்வ முழக்கம் என்ன?
அனைவருக்குமான எங்கள் இலக்கு 2022 ஆண்டிற்கான மகளிர் ஆசிய கோப்பை போட்டிகளின் அதிகாரப்பூர்வ முழக்கம் அனைவருக்குமான எங்கள் இலக்கு டிமென்சியா நோயால் அதாவது மறதி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதுவான நகரமாக அறிவிக்கப்பட்டுள்ள நகரம் எதுனா கொச்சின் தாங்க அதாவது கேரளா முதல்வர் வந்து பினராயி விஜயன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு டிமென்சி நோய் மறதி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதுவான ஒரு நகரமாக கொச்சினை அறிவித்தார் இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டவர் ராகுல் டிராவிட் இந்தியாவின் COVID-19 தடுப்பூசி வழங்கீடு குறித்த ஒரு கீதத்தினை அதாவது அந்த கீதம் பேர் பாட்டை வந்து பாரத் கா திகாகரன் என்ற ஒரு பாட்டு தான் அதாவது COVID-19 தடுப்பூசி வழங்கீடு தொடர்பான ஒரு பாட்டு இதை மத்திய அரசு வெளியிட்டாங்க இந்த பாடலை யார் பாடியானாங்க அப்படின்னா கைலாஷ் கேர் தான் இந்த கோவிட் தொடர்பான கேள்விகளை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அதிலேருந்து கெஸ்டின்ஸ் இடம்பெறுங்க இந்தியாவின் COVID-19 தடுப்பூசி வழங்கீடு குறித்து ஒரு கீதத்தை பாரத் கா திவாகரன் என்ற திகாகரன் என்ற கீதத்தை மத்திய அரசு வெளியிட்டது இந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் கேர் சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் வந்து புதிய உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் இணைஞ்சிருக்கு சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் புதிய உறுப்பினராக இணைந்துள்ள நாடு இஸ்ரேல் ஜூலியஸ் பேர் சேலஞ்சர்ஸ் செஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர் யார் ஆர் பிரக்னானந்தா ஜூலியஸ் பேர் சேலஞ்சர்ஸ் செஸ் போட்டியில் வெற்றி பெற்றவர் ஆர் பிரக்னானந்தா துபாயில் சமீபத்தில் நடைபெற்ற ரிட்டோசா ஃபேமிலி என்ற ஒரு உச்சி மாநாட்டில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் யார் இந்தியா அமெரிக்க வம்சாலையான டாக்டர் விவேக் லால் துபாயில் சமீபத்தில் நடைபெற்ற ரிட்டோசா ஃபேமிலி என்ற ஒரு உச்சி மாநாட்டில் வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெற்றவர் டாக்டர் விவேக் லால் மிகப்பெரிய செயல்பாட்டில் உள்ள அசோ எரிமலை எந்த நாட்டில் உள்ளது மிகப்பெரிய செயல்பாட்டில் உள்ள அசோ எரிமலை எந்த நாட்டில் இருக்குன்னா ஜப்பான் நாட்டில் இருக்குது அப்போ ஜப்பான் நாட்டில் உள்ள மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எதுன்னு பார்த்தீங்கன்னா அசோ எரிமலை அடுத்து ஜாகரப்பிலிருந்து 10 கேள்விகள் புவி மேலோட்டிற்கும் கவச மேலடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதி மென்பாறை கோளம் புவி மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் மேலடுக்கிற்கும் இடையே உள்ள பகுதி மென்பாறை கோளம் 2.0 அளவை அல்லது அதற்கு குறைவான ஆற்றல் செறிவுன்னு ஒருவது அறிவுது அதாவது எர்த்குவாக் நடைபெறும் போது அதனுடைய அளவு எவ்வளோ இருந்தால் உணர முடியும்னா 2.0 அளவை அல்லது அதற்கு குறைவான ஆற்றல் செறிவுன்னு உணர்வது அரிது அதே 5.0 மேல் அதிர்வு அலைகள் ஏற்படும் போது தான் நிலம் பிளந்து வீழ்வது ஏற்படுகிறது 5.0 மேல் அதிர்வு அலைகள் ஏற்பட்டால் மட்டும்தான் நிலம் வந்து பிளந்து வீழ்வது ஏற்படும் அதே 6.0 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவு அதிக வலிமையானது எனவும் 7 மேலே போச்சுன்னா ரெக்டர் அளவில் வந்து அதிர்வு அலைகள் ஏற்படும் போது பெரும் சேத விளைவிக்கும் நிலநடுக்கம்னு சொல்லியிருக்காங்க அப்போ 2.0னா எதுவும் பெருசாக எஃபெக்ட் தெரியாது அது வந்து உணர்வது வந்து கடினம் அதே 5.0 ஜீரோவில் ஏற்படும் போது அந்த வைப்ரேஷனை வந்து நிலம் வந்து பிளந்து வீழ்வு ஏற்படும் அதே 6.0 ஏற்படும் போது அது வலிமையானதாக இருக்கும் அதுக்கு அடுத்து 7க்கு மேலே போச்சானவே அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தும் அடுத்து 3 வகையான நில அலைகள் உள்ளன 3 வகையான நில அலைகள் 1 பி அலைகள் அல்லது அழுத்த அலைகள் 2 எஸ் அலைகள் அல்லது முறிவு அலைகள் 3 எல் அலைகள் அல்லது மேற்பரப்பு அலைகள் இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா December 26, 2004 இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள் December 26, 2004 இது இந்தோனேஷியா இந்தியா இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகளின் கடலோர பகுதிகளை அழித்து கடலுக்குள் கொண்டு சென்றது இது மனித உயிருக்கும் உடைமைகளுக்கும் மிக பெருத்த சேதத்தை உண்டாக்கியது அந்தமானில் உள்ள பேரந்தீவு அதன் தலைநகரிலிருந்து 135 கிலோமீட்டர் கிழக்கே அமைந்துள்ளது அந்தமானிலிருந்து பேரந்தீவு அதன் தலைநகரிலிருந்து 135 கிலோமீட்டர் கிழக்கே அமைந்திருக்கு இது சுமத்ராவிலிருந்து வளையத்தினுள் சுமத்ராவிலிருந்து வளையத்தினுள் இருக்கும் ஒரே செயல்படும் எரிமலை வந்து இந்த பேரந்தீவு எரிமலை தான் அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே செயல்படும் எரிமலை இது பேரந்தீவு எரிமலை இது கடைசியாக எப்போ வெடித்ததுன்னா 2017 வந்து இந்த பேரந்தீவு எரிமலை வந்து குழம்பை வெடித்து வெளியேற்றியது 2017 எரிமலைகள் பற்றிய அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை எரிமலை ஆய்வியல் வால்கனாலஜி என அழைக்கின்றனர் ஆய்வு மேற்கொள்ளும் வல்லுநர்களை எரிமலை ஆய்வலாளர்கள் என அழைப்பர் மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது ஸ்ட்ராம்போலி எரிமலை மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது ஸ்ட்ராம்போலி எரிமலை உலகின் உயரமான நீர்வீழ்ச்சியான ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி
தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் காணப்படுகிறது. உலகின் உயரமான நீர்வீழ்ச்சினா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி தென் அமெரிக்காவில் உள்ள வெனிசுலா நாட்டில் உள்ளது. வட அமெரிக்காவில் கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எல்லையில் வந்து நயகரா நீர்வீழ்ச்சி உள்ளது. அப்போ நயகரா நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா வட அமெரிக்க கண்டத்தில் இருக்கு, குறிப்பாக கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எல்லையில் அமைந்துள்ளது. அதே ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி வந்து தென் அமெரிக்காவில் வெனிசுலா நாட்டில் உள்ளது. விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஜிம்பாபே நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது. விக்டோரியா நீர்வீழ்ச்சி ஜிம்பாபே நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ளது. அடுத்து வரலாறு பகுதியிலிருந்து 20 வினாடிகளை பார்க்கலாம். கிரகா என்னும் சொல்லின் பொருள் குடும்பம். கிரகானா குடும்பம். குடும்பத்திற்கு தலைமை ஏற்றவன் கிரகபதி. கிரகபதியின் மனைவி சபத்தினி. கலப்பையின் கொழுமுனை ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேளாண் நிலத்தை ஷேத்ரான்னு சொல்லுவாங்க. கிருஷி என்ற சொல்லின் பொருள் உழவுன்னு சொல்லலாம். கிருஷினா உழவு. சீதா என்ற சொல்லின் பொருள் கலப்பையின் கொழுமுனை. சீதா என்ற சொல்லின் பொருள் கலப்பையின் கொழுமுனை. ரிக்வேத கால மக்கள் பார்லியையும் யவம் கோதுமையும் கோதுமாவையும் பயிரிட்டிருக்காங்க. ரிக்வேத கால மக்கள் பார்லியையும் கோதுமையும் பயிரிட்டிருக்காங்க. ரிக்வேதத்தில் போர்கள் குறிக்க பயன்பட்ட சொல்லான காவஸ்தி எனும் சொல்லின் பொருள் பசுக்களை தேடுவது. ரிக்வேதத்தில் போர்களை குறிக்கும் குறிக்க பயன்பட்ட சொல்லான காவஸ்தி எனும் சொல்லின் பொருள் பசுக்களை தேடுவது. தற்காலத்தில் இந்த காவஸ்தி எனும் சொல் மருவி பகைக்குழு என பொருள்படும் சொல் கோஷ்டி ஆகும். ரிக்வேதத்தில் இடம்பெறும் அயஸ் என்னும் சொல் செம்பையும் வெண்கலத்தையும் குறிக்கும். ரிக்வேதத்தில் இடம்பெறும் அயஸ் என்னும் சொல் பார்த்தீங்கன்னா செம்பு அண்டு வெண்கலத்தை குறிக்கிறது. உலோக வேலை செய்வோரை குறிக்கும் கர்மரா என்னும் சொல் ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டது. உலோக வேலை செய்வோரை வந்து கர்மரான்னு குறிப்பிடுகிறது ரிக்வேதம். பாணி என்பவர்கள் வணிகர்கள். வணிகர்கள் என்பவர்கள் பாணி. நிஷ்கா என்பது தங்கம் அல்லது வெள்ளி அணிகலன்களை குறிப்பிடும். ஒரு மதகுரு தான் நடத்தி கொடுத்த வேள்விக்காக 100 குதிரைகளையும் 100 நிஷ்காக்களையும் பெற்றுள்ளார் என்று ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு மதகுரு தான் நடத்தி கொடுத்த வேள்விக்காக 100 குதிரைகளையும் 100 நிஷ்காக்களையும் பெற்றுள்ளனர். நிஷ்கானா இங்கே தங்கம் அல்லது வெள்ளி அணிகலனை குறிப்பிடும். குறிப்பிட்ட சேவைக்காக வழங்கப்பட்ட கட்டணம் தக்ஷினான்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட சேவைக்காக வழங்கப்பட்ட கட்டணம் தக்ஷினா. கடல் சமுத்திரான்னு சொல்லலாம். நாவ் என்பது படகுகளை குறிக்கும். புருக்களின் அரசர் த்ரஸ்யு 50 பெண்களை பரிசாக கொடுத்துள்ளார் என்று ரிக்வேதம் குறிப்பிட்டுள்ளது. புருக்களின் அரசர் த்ரஸ்யு 50 பெண்களை பரிசாக கொடுத்துள்ளார். இனக்குழு தலைவர்கள் கோபா என்றும் கோபதி என்றும் அழைப்பர். இனக்குழு தலைவர்கள் கோபா என்றும் கோபதி என்றும் அழைப்பர்கள். கோபா மற்றும் கோபதி என்பதன் பொருள் கால்நடைகளின் தலைவர். கோபா மற்றும் கோபதி என்பதன் பொருள் கால்நடைகளின் தலைவர். ரிக்வேதத்தில் சபா சமிதி விதாதா கனா என்று அழைக்கப்பட்ட அமைப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ரிக்வேதத்தில் சபா சமிதி விதாதா கனா என்று அழைக்கப்பட்ட அமைப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அடுத்து எக்கனாமிக்ஸ் பகுதியிலிருந்து கடைசி 20 வினாவிடைகள். பணவீக்கம்னா என்ன? தொடர்ச்சியான மற்றும் குறிப்பிடும்படியான பொது விலைமட்ட அதிகரிப்பு. பணவீக்கம்னாவே தொடர்ந்து விலை அதிகரித்து கொண்டே இருப்பது. தற்போதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் வந்து பணவீக்கம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து விலையேற்றம் வந்து நீடிச்சுட்டே இருக்குது. குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை பணவீக்கம் என்று கூறியவர் கோல்பன். அதாவது குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை தான் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தக்காளி இருக்குது பார்த்தீங்களா. தக்காளி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து 80 ரூபா 100 ரூபா 120 ரூபா வரை கூட போச்சு. அது அப்போது 1 கிலோ தக்காளி வாங்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறோங்க? அதிகமான அமௌண்ட்டு. ஏன்னா பணவீக்கம் வந்து கூட்டிகிட்டே போயிட்டு இருக்குது. குறைந்த அளவு பொருளை வாங்கிறதுக்கு அதிக அளவு பணத்தை தரங்க, அதுதான் பணவீக்கம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கோல்பன் வந்து குறிப்பிட்டுள்ளார். பணவீக்கம் என்பது வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் என்று குறிப்பிட்டவர் கிரிகிரி. பணவீக்கம் என்பது வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலையாகும் என்று குறிப்பிட்டவர் கிரிகிரி. பணவீக்கம் வேகத்தின் அடிப்படையில் 4 வகையாக பிரிக்கிறாங்க. 1 தவழும் பணவீக்கம், 2 நடக்கும் பணவீக்கம், 3 ஓடும் பணவீக்கம், 4 தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம்னு சொல்லலாம். 1 by 1 பார்க்கலாம். தவழும் பணவீக்கம்னா என்ன? அதாவது மிக குறைவான மற்றும் எளிமையான விகிதத்தில் பணவீக்க விகிதம் இருப்பது தான் அது தவழும் பணவீக்கம். இது நீண்ட காலத்தில் விலைவாசி வருவதை மக்கள் எளிதாக உணர முடியாத அளவில் இருக்கும் பணவீக்கம் தான் தவழும் பணவீக்கம். இது மிதமான பணவீக்கம்னு கூட சொல்லலாம். இந்த பவுனா தவழும் பணவீக்கன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே 1 by 1 கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னும் சிம்பிளாக எளிமையாக சொல்லணும்னா
பெட்ரோல் ரேட் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 5 ரூபா 10 ரூபான்னு ஏற்ற மாட்டாங்க. 5 பைசா 1 பைசா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அது அப்படியே என்ன நீண்ட காலத்துக்கு போயிட்டே இருக்குமா? ஆனால் அதை வந்து உடனடியாக வந்து பணம் பெட்ரோல் ஏறிச்சுன்னு நம்ம உடனடியாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பைசா பைசா மிக குறைவான மற்றும் எளிமையான விதத்தில் பணவீக்கம் இருப்பது தான் தவளும் பணவீக்கம். இது மிதமான பணவீக்கம் கூட சொல்லலாம். அடுத்து நடக்கும் பணவீக்கம் என்பது பணவீக்கம் மிதமான வேகத்தில் ஒற்றை இலக்கத்தில் அதாவது 3 முதல் 9% இருந்தால் அது நடக்கும் பணவீக்கம். நடக்கும் பணவீக்கம் எவ்வளோ இருக்கணும்? 3 to 9% விகிதத்தில் இருந்தால் வந்து அது நடக்கும் பணவீக்கம் அல்லது நகரும் பணவீக்கம்னு சொல்லலாம். ஓடும் பணவீக்கம்னா ஆண்டு பணவீக்க விகிதம் 10 to 20% இருந்தால் அது ஓடும் பணவீக்கம். ஓடும் பணவீக்கம் என்பது பணவீக்கம் விகிதம் 10 to 20% இருந்தால் அது ஓடும் பணவீக்கம் என்பர். வேகமான விலைவாசி அதிகரிப்பை ஓட்டத்துடன் ஊமைப்படுத்தி சொல்வதால் அது ஓடும் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. அடுத்து தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம்னா சமாளிக்க முடியாத அளவிற்கு 2 to 3% உள்ள பணவீக்கம் தான் தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. மிக அதிகமான உயர் பணவீக்கம் இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த பணவீக்க விகிதம் ஆண்டிற்கு 20 to 100% வரை இருக்கும். இதுதான் தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. கீன்ஸ் தான், ஜேஎம் கீன்ஸ் தான் இதனை உண்மையான பணவீக்கம்னு குறிப்பிட்டிருப்பார். அப்போ ஜேஎம் கீன்ஸ் எந்த பணவீக்கத்தை உண்மையான பணவீக்கம்னு சொல்லியிருப்பார்? தாவும் பணவீக்கம் அல்லது உயர் பணவீக்கத்தை தான். 21ஆம் நூற்றாண்டின் முதல் உயர் பணவீக்கம் முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்காக ஜிம்பாப்வே நாட்டில் தான் 3714% ஏப்ரல் 2007 இறுதியில் உயர்ந்தது. அப்போ 21ஆம் நூற்றாண்டின் முதல் உயர் பணவீக்கம் எந்த நாட்டில் ஏற்பட்டதுன்னா ஜிம்பாப்வே நாட்டில். ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 3714% இருந்தது. எப்போன்னா ஏப்ரல் 2007 இறுதியில். பணவீக்கத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தேவை மற்றும் அளிப்பு. பணவீக்கத்தை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது தேவை மற்றும் அளிப்பு. தேவை இழுப்பு பணவீக்கம்னா என்ன? அளிப்பு நிலையாக உள்ள நிலையில் பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது விலைவாசி உயர்கிறது. இதுதான் தேவை இழுப்பு பணவீக்கம். அளிப்பு நிலையாக உள்ள நிலையில் பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் பொழுது விலைவாசி உயர்கிறது. ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தக்காளி இல்லை வெங்காயத்தை எடுத்துக்கணும். இந்த வெங்காயத்தை வந்து கொடுத்துட்டே இருக்குதுங்க, ஆனால் அது டெய்லி வந்து தேவை இருந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அந்த பொருட்களுக்கான தேவை அதிகரிக்கும் போது விலைவாசி கூட்டிகிட்டே தான் போகும். அதுதான் தேவை இழுப்பு பணவீக்கம்னு சொல்லலாம். செலவு உந்து பணவீக்கம் என்பது உற்பத்தியில் மூலப்பொருட்கள் மற்றும் இதர இடப்பொருட்களுக்கான செலவு உயர்கின்ற பொழுது உற்பத்தி செலவு கூடி பொருட்களுக்கான விலை வந்து அதிகரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிமெண்ட்டெல்லாம் வந்து ரீசெண்டாக சொல்லால் சிமெண்ட்டுடைய உற்பத்தி வந்து மூலப்பொருட்களை இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய சிமெண்ட் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, அதை வந்து என்னென்னு சொல்லலாம்னா செலவு உந்து பணவீக்கம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பொருளை போட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதனுடைய மூலப்பொருட்கள் மற்றும் இடுப்பொருட்களான செலவு உயர்கின்றது பொழுது செலவு கூடி பொருட்களுக்கான விலையும் அதிகரிக்கிறது. இது செலவு வந்து பணவீக்கம்னு சொல்லலாம். பணவீக்க காலத்தில் கடன் பெற்றோர் ஆதாயமும் கடன் வழங்கியோர் வந்து இழப்பையும் சந்திப்பாங்க. ஏன்னா பணவீக்க காலத்தில் வந்து யார் வந்து கடன் வாங்குறாங்களோ, ஏன்னா அப்போ அங்கே வந்து என்ன இருக்கும், இப்போ கடன் கொடுத்தவங்க வந்து அதிகமாக வந்து சிரமப்படுவாங்க. ஏன்னா வசூலிக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட இப்போ ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தா கூட அதுக்கான வட்டிக்கான இது வந்து குறைவாக தான் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கடன் பெற்றவங்க வந்து இந்த சமயத்தில் பணவீக்க காலத்தில் வந்து ஆதாயத்தில் இருப்பாங்க, கடன் வழங்கியோர் வந்து இழப்பை ஏற்படுவாங்க. இந்த பணவீக்க காலத்தில் யாரெல்லாம் வந்து பாதிப்பாங்கன்னா குறிப்பாக வந்து நிலையான வந்து சேலரி இருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து பாதிப்பு ஏற்படும். அதுக்கடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா இந்த டைமில் வந்து பொருளுடைய மதிப்பு வந்து கூடிட்டே போகும். ஒரு பொருள் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்குறதுக்குன்னா அதே இந்த பணவீக்க காலத்தில் அது 50 ரூபா இல்லை 100 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளாக தக்காளியை கூட சொல்லலாம். அப்போ ரெகுலராக சேல்ரி மந்த்லி சேல்ரி வாங்குறவங்களுக்கு இந்த பணவீக்க காலத்தில் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அடுத்த கேள்வி, பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகளை ஜேஎம் கீன்ஸ் மற்றும் மில்டன் பிரிட்மேன் 3 வழிகளை வந்து பரிந்துரைத்து பிரித்துள்ளிருக்காங்க.
பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வழிமுறைகளை வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க ஜேஎம் கின்ஸும் மில்டன் பிரிட்மேனும். ஒன்று பணவியல் முறைகள், ரெண்டு நிதியியல் முறைகள் கீன்ஸுது, மூணு இதர முறைகள். குறிப்பாக இந்த பணவியல் முறைகள் தான் ரொம்ப முக்கியமானது. பணவியல் முறைகளை வந்து மைய வங்கி தான் அமல்படுத்துகிறது, குறிப்பாக ஆர்பிஐ இந்தியாவில். என்ன பண்ணுவாங்கன்னா பணவீத முறையில் வங்கி வீதத்தை வந்து உயர்த்துகிறாங்க, வங்கி விகிதத்தை உயர்த்துகிறாங்க. பணவீக்கம் வந்து கட்டுப்படுத்துறதுக்கான மிக முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா வங்கி விகிதத்தை உயர்த்துதல், வெளிச்சந்தையில் அரசு பத்திரங்களை விற்றல், ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துதல் மற்றும் சட்டப்பூர்வ நீர்மை விகிதத்தை உயர்த்துதல், நுகர்வோர் கடனை கட்டுப்படுத்துதல், கடன் விளிம்பு நிலையினை உயர்த்துதல், மீள்வாங்கல் விகிதம் ரெஃபோ ரேட் மற்றும் திருப்ப மீள்வாங்கல் விகிதம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆகியவற்றை உயர்த்துவாங்க. பணவீக்க காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ரெப்போ ரேட்டையும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து அப்படியே கேட்பாங்க, கூற்றுக்கார நிலை கேட்கலாம், அல்லது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் வழிகளில் தவறானது எது அல்லது சரியானது எது அப்படின்னு கேட்பாங்க. ப்ரீவியஸ்லையும் கேட்டிருக்காங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, பணவாட்டத்தின் முக்கிய இயல்புகள். பணவாட்டத்தின் முக்கிய இயல்புனா விலைவாசி குறைதல், குறைந்த பணழைப்பு மற்றும் வேலைவாய்ப்பின்மை ஏற்படும். பணவீக்கம்னா விலை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும், பணவாட்டம்னா விலை குறைந்துட்டு போயிட்டே இருக்கும், பொருட்களினுடைய மதிப்பு குறைஞ்சி போயிடும், அப்போ அது பணவாட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ விலைவாசி குறைதல், குறைந்த பணழைப்பு இருக்கும், வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கும், இதுதான் பணவாட்டத்தின் முக்கிய இயல்பு. மீள் பணவீக்கம்னா என்ன, வேலைவாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமலும் உற்பத்தி அளவுகள் குறையாமலும் பணவீக்கத்தை திருப்பும் செயல்முறைகள் தான் மீள் பணவீக்கம். வேலைவாய்ப்பின்மையை ஏற்படுத்தாமல் இருக்கணும், உற்பத்தி அளவும் குறையாமல் இருக்கிறது தான் திருப்பும் செயல்முறை தான் மீள் பணவீக்கம்னு சொல்லுவாங்க. உயர்கின்ற விலைகளையும் குறைந்த வேலையற்றோர் சதவிகிதத்தையும் கொண்ட நல்ல பண இப்போ வாணிப காலங்களையும், குறைகின்ற விலைகளையும் மிகுகின்ற வேலையில்லா திண்டாட்ட சதவிகிதத்தையும் கொண்ட கெட்ட வாணிப காலங்களையும் உள்ளடக்கியது வாணிப சூழல் தான் சொல்லிட்டு ஜேஎம் கீன்ஸ் வரையறுத்திருப்பார். உயர்கின்ற விலைகளையும் குறைந்த வேலையற்றோர் சதவிகிதத்தையும் கொண்ட நல்ல வாணிப காலங்களையும் குறைகின்ற விலைகளையும் மிகுகின்ற வேலையில்லா திண்டாட்ட சதவீதத்தையும் கொண்ட கெட்ட வாணிப காலங்களையும் உள்ளடக்கிதான் வாணிப சூழல்னு சொல்லிட்டு விளக்கம் தந்தவர் யாருன்னா ஜேஎம் கீன்ஸ். வணிக சுழற்சியில் உள்ள கட்டங்கள் எத்தனைனா நாலு இருக்குது. வணிக சுழற்சியின் கட்டங்கள் நான்கு. ஒன்று பூரிப்பு, ரெண்டு பின்னிருக்கம், மூணு மந்தம், நான்கு மீட்சி. இதுதான் வணிக சுழற்சியுள்ள கட்டங்கள் நான்கு. நூறாவது கேள்வி, இறுதி கேள்வி, வணிக சுழற்சியின் மிக மோசமான கட்டம்னு பார்த்திங்கன்னா மந்தம் தாங்க. வணிக சுழற்சியின் மிக மோசமான கட்டம் மந்தம். குறிப்பாக எக்கனாமிக்ஸில் இந்த வணிக தொடர்பான குவஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதை ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது புரியும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்இபி அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் பண்ணுற வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முழுக்க முழுக்க எல்லா வீடியோஸும், அதாவது நடப்பு நிகழ்வுகளை தவிர அனைத்து வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்திலிருந்து மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆறிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள அறிவியல் புத்தகமாக இருந்தாலும் சரி, சமூகறிவியல் புத்தகமாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தகமாக இருந்தாலும் சரி, எல்லா வீடியோவும் முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாடு அரசு வழங்கிய டிஎன்பிசிக்காக குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் இருக்கிற புத்தகத்திலிருந்து எல்லா வினா விடைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் வந்து புத்தகத்தை படிக்க முடியலன்றவங்க இதை முழுமையாக பயன்படுத்திக்காங்க, கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.